குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். கோவை சூலூர் அருகே வாரப்பட்டியில் 370 ஏக்கரில் ராணுவ தளவாட உற்பத்தி பூங்கா அமைக்கப்படுகிறது. இந்த நிலத்தை சுற்றிலும் மதில் சுவர் கட்டும் பணி நடக்கிறது. திடீரென அப்பகுதி விவசாயிகள் கூடி மதில் சுவர் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தளவாட உற்பத்தி பூங்கா அமைய உள்ள நிலத்தை ஒட்டியுள்ள எங்களது தோட்டத்துக்கு செல்வதற்கு இந்த நிலத்தின் வழியாக பொதுப்பாதை இருந்தது. ஆனால் அரசு கையகப்படுத்திய போது அந்த பாதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டது. தற்போது மதில் சுவர் கட்டிவிட்டால் எங்கள் தோட்டத்திற்கு செல்ல வழி இல்லாத நிலை ஏற்படும் என்றனர். இத்திட்டம் தொடங்கிய போதே எங்களுக்கான பாதை தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். இப்போது மதில் சுவர் கட்டினால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும், அதனால் கட்டக்கூடாது என்றனர். தாசில்தார் உள்ளிட்ட வருவாய் அதிகாரிகள், போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். வழி தராவிட்டால் போராட்டம் தொடரும் என விவசாயிகள் கூறினர். இதனால் மதில் சுவர் கட்டும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் சூலூர் தொகுதிக்குட்பட்ட வாரப்பட்டி கிராமத்தில் தமிழக அரசின் மூலமாக கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட நிலங்கள் கையகலப்படுத்தப்பட்டு டிட்கோ நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இராணுவ தளவாடங்கள் சாமான்கள் தரக்கூடிய தொழிற்பேட்டை அமைக்கக்கூடிய திட்டம் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 300 ஏக்கர் வழியாக கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக பல தலைமுறையாக விவசாயிகள் செல்லக்கூடிய பாதை இருக்கிறது. இதற்கெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னால் டிட்கோ நிறுவனத்துக்கு நிலம் ஒப்படைக்கப்பட்ட பொழுதே அதெல்லாம் நிலத்தை நீங்கள் அந்த பாதையை நீங்கள் கண்டிப்பாக விவசாயிகளுடைய பயன்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 20 நாட்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்தி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கண்டிப்பாக விவசாயிகளுக்கு செல்லக்கூடிய பாதை அடைக்க மாட்டோம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய அமைச்சர்களும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உறுதிமொழியெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த டிட்கோ நிறுவனம் அந்த பாதை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு உருவாக்கப்பட்டு பட்ட காரணத்தினால் அங்கிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் அங்கிருக்கிற தாயமார்கள் அவர் வைத்திருக்கின்ற கால்நடையோடு சேர்ந்து என்று போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு அவல நிலை இன்று வந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய போனிலே பேசி அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றிருக்கின்றேன். டிட்கோ மேனேஜரிடம் இப்பொழுது அவரோடு பேசியிருக்கின்றேன். இன்று அது கொண்டு போய் உரிய தீர்வு எடுப்பேன் என்று கூறியிருக்கிறார்கள். அவர் தீர்வு எடுக்காவிட்டால் கண்டிப்பாக அங்கிருக்கின்ற விவசாயிகள் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நானும் போராட்டம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். எனவே இதற்கு உரிய நடவடிக்கை இன்றே எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.